சென்னையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை தென்னிந்திய புத்தக விற்பனையாளர்கள் மற்றும் பதிப்பாளர்கள் சங்கத்தினர் இன்று நேரில் சந்தித்தனர். பாப்பாசியின் தலைவர் வைரவன், துணைத் தலைவர் மயிலவேலன், செயலாளர் முருகன் மற்றும் அதன் நிர்வாகிகள் முதலமைச்சரை சந்தித்தனர். அப்போது சென்னை புத்தக கண்காட்சியை தொடங்கி வைத்து சிறப்பாக நடைபெற காரணமாக இருந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டனர். மேலும் அனைத்து நூல்களும் ஒரே இடத்தில் கிடைக்கும் நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக மாபெரும் புத்தக பூங்கா அமைக்கப்படும் என்றும் அதற்கான நிலத்தை அரசு வழங்கும் என்றும் அறிவித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு பாப்பாசி அமைப்பினர் நன்றி தெரிவித்தனர். அனைத்து மாவட்டங்களிலும் புத்தக கண்காட்சி, இலக்கிய திருவிழா உள்ளிட்டவை நடத்தப்படும் என்ற அறிவிப்புக்கும் பாப்பாசி அமைப்பினர் நன்றி தெரிவித்துக் கொண்டனர். இதுபோன்ற வேலைவாய்ப்பு முகாம்கள் அனைத்து மாவட்டங்களிலும் நடத்தப்பட வேண்டும் எனவும், இதன் மூலம் தமிழ்நாட்டில் வேலைவாய்ப்பின்மை என்ற நிலையே இருக்கக்கூடாது என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேட்டுக் கொண்டார். நம்பர் ஒன் முதலமைச்சர் என்ற பெருமையை காட்டிலும் அனைத்து துறைகளிலும் தமிழ்நாடு நம்பர் ஒன் என்ற பெயர் வாங்குவதுதான் திமுக அரசின் நோக்கம் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்தார். உத்தரகாண்டில் முதலமைச்சர் பதவியை பிடிக்க பாஜகவில் கடும் போட்டி நிலவி வருகிறது. தேர்தலில் தோல்வியடைந்த முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி, சத்பால் மகாராஜ், தன்சிங் ராவத், அனில் பலோனி உள்ளிட்டோரின் பெயர்கள் அடிபடுகின்றன. முதலமைச்சர் புஷ்கர் சிங் தமிக்கும் முன்னாள் முதலமைச்சர் திரிவேந்திர சிங் ராவத் ஆகிய இருவரில் ஒருவருக்கு அதிக வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது.